நண்பர்களே, நான் தான் உங்கள் இளங்கோ. பொள்ளாச்சியிலிருந்து நேரடியாக உங்களோடு இணைந்திருக்கிறேன். பொள்ளாச்சி என்றது உங்களுக்கு தெரியும் ஸ்பெஷல் என்னதுக்குன்னு சொன்னால், பொள்ளாச்சி இளநீல அப்படின்ற பாட்டு ஒன்று இருக்குது. அது வந்து முக்கியமாக வந்து இளநீருக்கு ஃபேமஸான ஒரு இடம், அதோட தேங்காய்க்கும் ஃபேமஸான இடம். வளர்ச்சி தென்னை மரத்துக்கு நடுவில் உங்கள் அக்கா வந்துட்டாவு, வளர்ச்சி தென்னை மரத்துக்கு நடுவில் வந்து நான் நிற்கிறேன். இது வந்து பக்கத்தில் ஆறு ஓடிக்கொண்டிருக்கு, அதுக்கு பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இது வந்து ஒரு வித்தியாசமான ரெசார்ட் என்று தான் சொல்லலாம். இந்த ரெசார்ட் வந்து ஹஸ்பண்ட் வந்து பொள்ளாச்சிக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைமாக வராரு. கோயம்புத்தூர் வரைக்கும் வந்திருக்காரு, பட் பொள்ளாச்சியிலேருந்து கேரளா போனதில்லை. பட் வேற வழியில் நாங்கள் கேரளா போயிருக்கோம். இப்போ வந்து வேறு வழியால் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன ஒரு ஒரு இடத்துக்கு வந்து 1000 பலி இருக்கிற மாதிரி, இப்போ ஏதாவது அதாவது இந்த நேச்சர்ஸை வந்து இயற்கையோட ஒன்றிச்சு கலந்து அதை ரசித்து ருசித்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கேரளா போக போகிறோம். கேரளாவும் ஒரு தெரியும் உங்களுக்கு, ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே அது கேரளாவுக்கு அடிவாரம்ன்றபடியாக இது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. நாங்கள் இப்போ தங்கியிருக்க ரெசார்ட் வந்து திருச்சிட்டம்பலம் ரெசார்ட்னு சொல்லிட்டு, ரொம்ப தனுஷ் நடித்த படம் இல்லை அதில் வர பேர் தான் திருச்சிட்டம்பலம் பேலஸ் இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது பின்னாடி தெரியாது வந்து பேலஸ், ப்ளஸ் இது வந்து ஃபுல்லாக தென்னந்தோப்பு, அங்கே வந்து ரிவர் இருக்கு லாஸ்டில் எனக்கு புதுசு. இந்த ரெசார்ட் ஃபுல்லா சுத்தி காமிக்கிறோம், இயற்கையோட ஒன்றிச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா வளர்ச்சி வந்து தென்னை மரம் இருக்கிறதால அந்த ஃபீல் வருது எனக்கு. ஏன்னா எங்களோட வீட்டுல எல்லாம் வந்து தென்னை மரம் நோம்பலா நிற்கும், ஒரு 10-15 மரம் நிற்கும். அப்ப அதுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதோட இந்த வீடு அமைப்புல பார்த்தா அசல் எங்களோட ஏரியா மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட கேரளாவையும் சேர்த்து எங்களையும் சேர்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த குசினி மற்றது இந்த பிராந்தியல் எல்லாம் குசினி என்றதையா கிச்சன், நீங்கள் இங்கிலீஷில் கிச்சன் சொல்லுவீங்க, சமையலறை தமிழ் அதுவும் ஒரு மரபு மொழி இருந்தால் நினைக்க வந்தது குசினி. அது மாதிரி இந்த பிராந்த சொன்னால் முன்னால் வார அந்த வராண்டா திண்ணை திண்ணை பிராந்தை இல்ல வராண்டா இல்ல பிராந்தை எப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவோம். அது வந்து நல்லா இருக்குது. உண்மையாக அந்த சின்னொரு இதில் விட்டு அடித்து எடுத்துருக்காங்க, ஒரு நல்ல செட்டப்புக்கு தான் எடுத்திருக்காங்க. இன்னும் இதை சுற்றி பார்க்கணும். இப்போ இந்த டெம்பிள் இளநீயும் இருக்குது. டெம்பிள் இளநீர் டெம்பிள் இருக்கு, டெம்பிள் இளநீயா டெம்பிள் 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 இளநீர்ன்னு சொல்லுவோம். டெம்பிள் இளநீர் டெம்பிள் இளநீர். நாங்கள் ஸ்ரீலங்கா வந்து வந்தாலும் காலை உணவு சாப்பிட்டு சூப்பரா இருக்கு. இந்த லொகேஷன் பாக்கிறதுக்கே ரொம்ப காமா, சிட்டில இருந்து ரொம்ப வெளியில இருக்கு. சோ இதெல்லாம் தான் நாங்க தங்கி இருந்த வந்து இடம். இங்கே இருக்கிற காட்டேஜ் இது ஃபுல்லாகவே ஒரு சின்ன சூப்பரான காட்டேஜ். பட்ஜெட்டுக்கு புக் பண்ணுறது ரொம்ப பெரிய காஸ்ட்லாம் இல்லை, சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஒரு அரண்மனை செட்டப் இருக்குது. இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் போகிற டைமில் வந்து அதையும் அப்படியே வந்து நம்ம பார்த்துட்டு போகலாம். நாங்கள் தங்கியிருந்தது வந்து அகம் பிரம்மாஷே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழகாக போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து செட்டிநாடு ஸ்டைலில் இருக்க அரண்மனைக்குள்ளே போக போகிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு டீமாக வந்தோம், ஒரு ஃபேமிலியாக வந்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து சூப்பராக ஸ்பெண்ட். ரியா, வேர் ஆர் யூ கோயிங்? வாவ், சூப்பர் பிளேஸ். நோ, கோ ஸ்லோ, ரன் ஸ்லோ. ஸோ இதுதான் வந்து பேலஸ். ஸோ இங்கே வந்து கட்டிலெலாம் அழகாக போட்டிருக்காங்க, ஊஞ்சல் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஸோ இதில் இருக்கிறதுலாம் ரூம்ஸ் இருக்கு பாருங்க, மேல ஃபுல்லாவே செட்டிநாடு ஸ்டைல்ல வந்து கட்டிருக்காங்க. ஏய் இளங்கோ, இங்க வாடா.
முடிய நாளுக்கு அப்புறமா நானு கேஷு சிக்கேஷோ ஷாம்லி எல்லாரும் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கோம். அழகா இருக்கு, இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தா எப்படி இருக்கும், எல்லாரும் இந்த வீட்டுல இருந்தா எப்படி இருக்கும், ஒரே ஃபேமிலியா சூப்பரா இருக்கும். அந்த காலத்துல எல்லாரும் இப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. அது என்னவோ உண்மைதான். அந்த என்விரான்மெண்டே சூப்பரா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கும் பாருங்களேன் இந்த ஹாலு. இங்க ஒரு டிவி போட்டுறணும். ஆமா ஓகேவா, எவ்வளவு பெரிய ஹாலு, மேல ஃபுல்லா ரூம் கொடுத்தனும், ஒரு கிச்சன் காமனா சமைச்சுக்கிட்டு அப்படிதான் வாழ்ந்தாங்கல்ல, பேலஸ் எல்லாம் அப்படிதானே இருந்திருப்பாங்க. பார்க்கவே அந்த என்விரான்மெண்ட் சூப்பரா இருக்கு, நாங்க அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். கிளைமேட் சூப்பரா இருக்கு. இங்கிலீஷ் மேடம் இவங்க, அவங்க இங்கிலீஷ் தான் தெரியும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் இங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம். வந்து என்ன தெரியுமா, அல்வா, பிரெட் அல்வா, பிரெட் அல்வாவா, பிரெட் அல்வா, பிரெட் அல்வா எடுங்க அப்படியே. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டோம். இது வந்து பிரெட் அல்வா மார்னிங். ஓகே, நினைக்கிறேன் நம்ம தங்கி இருக்கிற பேலஸ் ஃபார்ம் வந்து நம்ம வந்து சுத்தி பார்க்கலாம். சோ வாங்க, இப்ப வந்து நம்ம இந்த பேலஸ்ல இருக்க ஸ்விம்மிங் பூல் பார்க்க போறோம். சோ இதுதான் வந்து ஸ்விம்மிங் பூல். இதுல வந்து இந்த காட்டேஜ் எல்லாமே இருக்கு இந்த சைடு. ஸோ இங்கே இருக்க காட்டேஜ் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷன் இப்படி தான் இருக்குது ஃபுல்லாகவே. வந்து இந்த காட்டேஜஸும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இருக்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் தனித்தனியாக வீடு வீடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் இருக்க காட்டேஜு இங்கே வந்து லொக்கேஷன் பாருங்கள், ஃபுல்லாகவே தென்னமரம் தான், பொள்ளாச்சினாவே தென்னமரம் தான். ஸோ இந்த தென்னந்தோப்புக்குள்ளே தான் நாங்கள் வந்து இருக்கோம். ஸோ தென்னமரத்துக்கு ரொம்ப ஸ்பெஷல் மகிழ்வகம் அப்படின்னு ரொம்ப தமிழில் சூப்பராக போட்டிருக்காங்க, ஃபுல்லாக தமிழில் தான். ஆண்டி ஆண்டி இதில் ஆனால் வெயில் ரொம்ப இருக்குது. ப்ராப்பர்ட்டியில் வந்து அழகான சூப்பராக இங்கே வந்து பொள்ளாச்சியில் இந்த பேப்பர் பூஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இதுதான் வந்து காட்டேஜு, ஒரு ஃபேமிலியாக வந்து இதை அப்படியே கொடுத்துருவாங்க. டபுள் பெட்ரூம் ட்ரிப்புள் பெட்ரூம் அந்த மாதிரி இருக்குது, தனியாகவும் இருக்குது. ஸோ காரு, ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி. நம்ம இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து கீழே போய் பார்க்க போகிறோம். பூ எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக தென்னை மரம் தாங்க, பொள்ளாச்சினாவே தென்னை மரத்துக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தான் அந்த ரிவர் போகுது. இது வந்து ரிவருக்கு பேக் சைடு கிரில் சிக்கன் இந்த மாதிரி கிரில்டு இதெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லாங்கில் பாருங்கள், அதுதான் வந்து இந்த ரெசார்ட்டுக்கு போகிற இன்னொரு பேக் சைடில் ஓடுற ரிவர். அழகாக இருக்குது அந்த பிரிட்ஜு, ஆட்டோ போகிறது எல்லாமே. ஸோ இதெல்லாம் சூப்பராக இருந்தோம்னா இவ்வளோ நானும் சடன் பிளான் தான் ஆக்சுவலி போட்டோமே. அப்போ நான் சொன்னேன் இல்லடி மந்த்து எண்டு வரப்போது முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்போ அவள் என்ன சொன்னால், இங்கே பாரு இங்கே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது, பர் ஹெட்டுக்கு இவ்வளோ, ஐ மீன் இவ்வளோ தான் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னோன்னே சரி ஓகே பிளான் பண்ணலாம் அப்படின்னு. டீசல் அஃப்கோர்ஸ் கம்மியாகும், அதே மாதிரி இங்கே வர்றது. ஆனால் நம்மளுக்கு அதை விட என்னவோ வந்து ஒரு 20,000 தான் முடிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் ஒரு பீஸ்ஃபுல்னஸ்க்கு எவ்வளோ காசு வேணாலும் நம்ம கொடுக்கலான்ற மாதிரி தான். ஆமாம், ஏன்னா சிட்டி அவுட்டரில் இருக்குது, பின்னாடி வேற காடு, தென்னம் தோப்பு, ரிவர் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிட்டி லைஃப்லேருந்து இந்த மாதிரி லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணும். இல்லைனா வந்து ஆமாம் இப்போ லீவு வேற வருது இல்லை குழந்தைங்களுக்கு, நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிவிடுவோம். ஆமாம், ஏன்னா இப்போ வந்து ஏப்ரல் மேலாம் லீவு வரும்போது கண்டிப்பாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி பிளேஸில் என்ஜாய் பண்ணும்போது அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. சிட்டியில் இந்த புல், இது இந்த தண்ணி, இந்த அருவி இதெல்லாம் வந்து அவ்வளோவா இருக்காது உண்மையே சொல்லணும்னா. பட் இங்கே வரும்போது எல்லாம் அவங்களுக்கு டீச் பண்ணலாம், நிறைய பேர்ட்ஸ் இருக்குது இங்கே, அதே மாதிரி
இயற்கையான காத்து எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க. அண்ட் இங்க வந்து கண்டிப்பா ஸ்டே பண்ணுங்க. ஒன் ஆஃப் த குட் ரெசார்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஃபுட் எல்லாம் நல்லா இருக்கு, ஃபுட் எல்லாம் சூப்பரா இருந்தது. அண்ட் கிளீனா இருந்தது ரூம், பெட்ஷீட் இதெல்லாம் வந்து ஏன்னா அக்கா ரொம்ப கிளீன் பாப்பா, ஸோ ரொம்ப கிளீனா இருந்தது. உண்மையே சொல்லணும், ஏன்னா ஜென்யூன்னா நான் சொல்லுவேன், கிளீனா இருந்தது. குழந்தைங்க விளையாடலாம், இதெல்லாம் சூப்பரா இருந்தது, நைஸ்ன்னு தான் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்க திருச்சிட்டம்பலம் ரெசார்ட். கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்துடும், பொள்ளாச்சி திருச்சிட்டம்பலம், பொள்ளாச்சி திருச்சிட்டம்பலம். இது வந்து பொள்ளாச்சி ஆத்து பொள்ளாச்சி, ஆத்து பொள்ளாச்சி, ஏன்னா ஆறு இருக்கிறதால ஆத்து பொள்ளாச்சி இருக்கு. ஸோ இதே மாதிரி நாங்கள் இந்த ட்ரிப்பில் வந்து நாட் ஓன்லி இந்த ரெசார்ட், நிறைய ரெசார்ட் போகிறோம், நிறைய இடத்துக்குலாம் போகிறோம். கண்டினியூஸாக பார்த்துட்டே எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நீங்கள் பொள்ளாச்சிலாம் வந்தீங்கன்னா எங்கள் வீடியோஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம், இந்தந்த பிளேஸ் பார்க்கலாம் நியர்பை. ஏன்னா பொள்ளாச்சி நியர்பையில் இருக்க பிளேசஸ் தான் வந்து அடுத்த மூணு நாள் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஓகே மக்களே, பை பை, பாய். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் மக்களே.